ஹலோ கைஸ், நான் டே 16. இன்னைக்கு வழக்கம் போல 4 மணிக்கு எழுந்திருச்சாச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் ஒரு 20 நாள் ஒரு மாதம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஜிம்மெல்லாம் விட்டுருவீங்க பீஸ் கட்டிட்டு. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீ பெயின், இந்த ஜாயின்ட் பெயின்லாம் அப்பப்போ வரும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சும்மா ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து நான் வெயிட் குறைக்க போகிறேன் இல்லை உடம்பு ஏற்ற போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஆர்வத்தில் போய் இந்த 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம்லாம் பீஸ் கட்டி விட்ருவாங்க. ஸோ ஒரு 10 நாள் போயிட்டு என்னடா இது ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜிம்முக்கு போனோடனே ஒரு ஆர்வத்தில் போய் யார் ஹெல்ப்பும் இல்லாமல் யார் பேச்சும் கேட்காமல் இந்த எடுத்த உடனே ஒரு 20 கிலோ டம்பிளில் தூக்கி போடுறது, அந்த மாதிரி ஓவர் வெயிட்டு வந்து எடுத்து அதிகமாக ஒரு ட்ரெயினர் பேச்சு கேட்காம ட்ரெயினர் இல்லாத இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வெயிட் தூக்கி மசில் பெயின் ஆகுறது. ஸோ அது அதெல்லாம் சாக்கு வச்சு நிறைய பேர் அப்படியே விட்டு போயிருப்பீங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, ஃபிட்னஸ் ஃபீல்டுக்குன்னு உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜிம் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே லைஃப் ஃபுல்லாக விடவே கூடாது. எப்போவுமே அதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாவே கண்டிப்பாக எல்போ பெயின்லாம் வரும். ப்ராப்பரான ஃபுட்டு, அதாவது வெறும் கார்போ ரைஸ் இட்லி இந்த மாதிரியே சாப்பிட்டு நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டான ப்ரோட்டீன், கரெக்டான கார்போ இந்த மாதிரிலாம் ப்ராப்பராக ஃபுட்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ சரியாயிடும். பாய்.